हेलो एवरीवन वेलकम बैक टू माय चैनल स्वाति स्टडी प्लानेट நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்ளிகேஷன் ஆஃப் DNA fingerprinting in a crime so வந்து forensics அப்படினா வந்து எப்படி வந்து அந்த crime யார் வந்து criminal அத கண்டுபிடிக்கிறதுல எப்படி DNA fingerprinting ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கறத இந்த வீடியோல ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் so இதுக்கு முன்னாடி DNA fingerprintingனா என்ன அதோட பேசிக் ஸ்டெப்ஸ் அப்படி நம்ம செப்பரேட் வீடியோஸ் போட்டுருக்கோம் பார்க்கல அப்படினா molecular base of inheritance ஓட playlist link description boxல இருக்கு அத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் and அதில்லாம வந்து physics chemistry biologyல நிறைய chapters already teach பண்ணிருக்கோம் chemistryல chapter wise notes and physicsல வந்து formula sheets கொடுத்திருக்கோம் so அதையுமே நீங்க பார்க்கல அப்படினா எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு description boxல கிடைக்கும் அத செக் பண்ணி பாருங்க so இப்போ நம்ம இந்த application பாப்போம் இத பாத்தீங்க அப்படினா A B அப்படிን ரெண்டு individuals எடுத்துக்கறோம்னு வெச்சுக்கோங்க இப்போ ஒரு murder நடந்துருக்கு யார் அந்த ஆளை kill பண்ணாங்க அப்படிን தெரியல அத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கற processல இப்போ வந்து யூஸ் பண்ண போறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா first அந்த crime நடந்த இடத்துக்கு போவாங்க அங்க ஏதா சாம்பிள்ஸ் கிடைக்குதான்னு பாப்பாங்க அந்த சாம்பிள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கும் மாதிரி ब्लडा हेर फॉलिकल सलेवा टूथ अंदमारी वो चिन्न एविडेंस वो कलेक्ट पण्णिक्कुवांग इंगेंदु क्राइम नडंद सीन अदुदान इंगे कुडुत्तिरुक्कांग अदा कनेक्ट பண்ணிட்டு இந்த DNA fingerprinting பண்ணுவாங்க அப்ப நமக்கு இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் ஆகும் கரெக்ட்டா ஒரு குரோமோசோம்ல இந்த ஒரு சின்ன சின்ன பாக்ஸஸ் என்னது நமக்கு DNA ஜீன் கரெக்ட்டா அப்ப அதுல ஒரு சீக்வென்ஸ் இருக்குல A A T T அந்த மாதிரி அப்போ இந்த ஒரு பாக்ஸ்ல இருக்குது ஒரு சீக்வென்ஸ் அப்படி நீங்க வெச்சுக்கோங்க இதே சீக்வென்ஸ் அடுத்து இத்தனை வாட்டி இவருக்கு ரிபீட் ஆயிருக்கு ஒரு பாதி குரோமோசோம்ல இன்னொரு half of the chromosome இத்தனை டைம்ஸ் ரிபீட் ஆயிருக்கு இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டாண்டம் அப்படினு சொல்லுவோம் பக்கத்து பக்கத்துல அடுத்து ஒரே சீக்வென்ஸ் வருது அப்போ ஒரு particular sequence இவருக்கு இத்தனை வாட்டி and இன்னொரு குரோமோசோம்ல இவ்ளோ வாட்டி இது குரோமோசோம் 7ல அப்படினு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க அடுத்து குரோமோசோம் 2ல எத்தனை வாட்டி ரிபீட் ஆகுது வேற சீக்வென்ஸ் அதனால தான் வேற கலர் கொடுத்திருக்காங்க மறுபடியும் வந்து வேற எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி डिफरेंट sequences இருக்கு VNTRs எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படினு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேவா இப்போ யாரை வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க இவங்க தான் பண்ணிருக்கலாம் அப்படிን சஸ்பெக்ட் பண்ற ரெண்டு இன்டிவிஜுவல் எடுத்துக்கறோம்னு வெச்சுக்கோங்க AB அவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி DNA எடுத்து DNA fingerprinting பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் குரோமோசோம் 7 னு கொடுத்திருக்காங்க அதையே மேலே ஒன்னு இருக்கு கீழே ஒன்னு இருக்குனா குரோமோசோம் வந்து நமக்கு டிப்ளாய்ட் ரெண்டு இருக்கும்ல பாதி நமக்கு ஃாதர்ல இருந்து பாதி மதர்ல இருந்து வரும் அதான் வந்து ஒரு சேர்ந்து ஒரு குரோமோசோம் ஓகேவா அப்போ இந்த மாதிரி ரெண்டு இன்டிவிஜுவல் கிட்ட இருந்து எடுத்து DNA fingerprinting பண்ணிட்டாங்க இப்போ நமக்கு ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அது வந்து அதோட சைஸ்க்கு ஏற்ப வந்து மாறும் இருக்கதுல வந்து சின்னதா இருக்குது ரொம்ப தூர போகும் இருக்கதுல வந்து குண்டா இருக்குது கீழே இருக்கும் அப்படி நம்ம சொல்லி இருக்கோமா அதுதான் இப்போ இங்கே நடக்குது இப்போ அந்த சைடுல நம்பர் கொடுத்திருக்காங்க பாருங்க 1 ல இருந்து 12 வரைக்கும் அது எவ்வளவு ரிபீட் ஆயிருக்கு நிறைய ரிபீட் ஆயிருக்கு அப்படினு வெச்சுக்கோங்களே நிறைய ரிபீட் ஆயிருக்கு அப்படினா அதோட weight நமக்கு எப்படி இருக்கும் ஜாஸ்தியா இருக்கும் ஒரே சீக்வென்ஸ் இப்பதெல்லாம் பாருங்க நிறைய ரிபீட் ஆயிருக்கு அப்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்ப அதெல்லாம் நமக்கு அதோட weight க்கு அடிப்படையில் அதோட மாஸ் டென்சிட்டி அப்பொறுத்து அது இந்த மாதிரி அலைன் ஆயிரும் இருக்கல்ல கம்மி சீக்வென்सेस எங்க இருக்கு அடுத்த சீக்வென்ஸ் அந்த மாதிரி வந்து A ஓடது B ஓடது crime scene ல இருந்து கிடைச்சது எல்லாமே இந்த மாதிரி ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் பண்றோம் crime scene ல இருக்க தனியா வச்சுக்கறோம் இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க எதுவும் மேட்ச் ஆகுது அப்படினா இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது C யும் B யும் மேட்ச் ஆகுது அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிப்பாங்க இந்த இன்டிவிஜுவல் B தான் வந்து கிரிமினல் ஏனா அவரோட சீக்வென்सेस தான் அந்த crime scene நடந்த இடத்துல கண்டுபிடிச்ச சீக்வென்सेसக்கு மேட்ச் ஆகுது அப்ப இது victim இந்த மாதிரி தான் வந்து DNA fingerprinting பண்ணுவாங்க இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேனா இது மட்டும் இல்லாம இப்போ ஒரு child இருக்காங்கனா அவங்களோட father or mother யார் இப்போ for example வந்து அதுதான் paternal or maternal cases அப்படினு சொல்லுவாங்க யார் அப்படிங்கறதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய applications இருக்கு இது நமக்கு சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் அவ்ளோ important question கிடையாது ஆனா வந்து தெரிஞ்சுக்கணும் சோ இதோட நமக்கு molecular base of inheritance complete பண்ணிட்டோம் நம்ம next என்ன chapter வந்து continue பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலுக்கு subscribe பண்ணிட்டு கூட அந்த bell all-ங்க click பண்ணுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு உங்க friends ஓட ஷேர் பண்ணுங்க நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் கூட வீடியோஸ்ல பார்க்கறேன் still then stay tuned bye